ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் அப்சமில். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு மியூசிஷியன் பொசிஷனுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதை பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோவை ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷனில் என்னென்ன ப்ரோ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு அந்த இசைக்கருவி சரியாக வாசிக்க தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே 3rd July 12th ஜூலை வரையும். இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3rd ACSA STN கான்பூர் No. 1 கூபன் ரோட் பெங்களூர். இந்த லொக்கேஷனில் தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, 3rd July 12th வரையும். சரி ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா agnibathvayu.cdse.in இந்த வெப்சைட்டில் வரமே 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 10:11 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, சரிங்களா? லாஸ்ட் டேட் 5th June நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி, என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 2nd January 2004 2nd July 2007 இந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து குவாலிஃபிகேஷன், மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது போக அடிஷ்னலாக மியூசிக்கல் எபிலிட்டி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லிஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இசைக்கருவிகளோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிஸ்டேல ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிக்க தெரிஞ்சாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த லிஸ்ட் பியில் இவங்க கொடுத்துருக்க ஏதாவது ஒரு இசைக்கருவி உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்டேல ஏதாவது ஒரு இசைக்கருவி, அதே மாதிரி லிஸ்ட் பியில் ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிக்க தெரிஞ்சு இசை பயிலகத்தில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதுக்கான கோர்ஸ் முடித்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? இந்த லிஸ்ட் பியில் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்டியூட்டில் அந்த கோர்ஸ் முடித்ததுக்கான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சில டைமில் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மெஜாரிட்டி நான் ரிப்ளை பண்ணுறதில்ல, கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஹைட்டு, என்ன ஹைட்டு ப்ரோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் பாருங்கள் 162 cm இருக்கணும். ஆண்களாக இருந்தால் 162 இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 152 cm இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 45 kgs இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செஸ்ட்டு ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 77.5 cm எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 cm கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இயரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும். கேட்கும் திறன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இயரிங்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்டல் அப்படின்னா உங்கள் டீத் கண்டிஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், குட் செட் ஆஃப் டீத் இருக்கணும், மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஹெல்த் கண்டிஷன், நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். அதாவது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவோ ஸ்கின் அலர்ஜியோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட் டு பர்ஃபார்ம் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெண்டரு, ப்ரெக்னென்சி, ஃபீமேல்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ட்ரைனிங்கில், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பர்மனெண்ட் பாடி டாட்டூ, நம்ம பாடி பார்ட்டில் பர்மனெண்ட் பாடி டாட்டூஸ் இருக்கலாமா, பர்மனெண்ட் டாட்டூஸ் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோடு இல்லை. இருந்தாலும் ஒரு சில பிளேசஸில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா இன்னர் ஃபேஸ் ஆஃப் தி ஃபோர்ஆர்மில், அதே மாதிரி ரிவர்ஸ் சைட் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பர்மனெண்ட் டாட்டூ இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப, செலெக்ஷன் சென்டர் போகிறப்ப அந்த டேட்டூ இருக்கு இல்லையா, ஸோ க்ளோஸ்அப்பில் வச்சு ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் தூரமாக வச்சு ஒரு ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி அந்த டேட்டூ டீட்டெயிலு டைப்பு இது எல்லாமே செலெக்ஷன் போகிறப்ப மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, முதல்ல ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தேவையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏ இல்லை பி, லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு இசைக்கருவி உங்களுக்கு வாசிக்க தெரியுது அப்படின்னா அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். நீங்கள் தான் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு போகணும், அவங்க வந்து தரமாட்டாங்க சரிங்களா. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து எக்ஸாம், இங்கிலீஷ் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான ஷார்ப்னரு, பென்சிலு, பென்னு இதெல்லாமே நீங்கள் ப்ளூ பென் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அடுத்து எக்ஸாம், அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க்ஷீட் ஒரிஜினல், இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கன்சென்ட் ஃபார்ம் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், செலெக்ஷனில் ஃபிசிக்கல் மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, 18 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த ஃபார்மை நீங்களே வந்து ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா இந்த ஃபார்ம் கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. இந்த ஃபார்மில் உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, 18 வயசுக்கு மேலே இருந்தால் இதை நீங்களே ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட்டு கொடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கார்டியன் மூலிமா, உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சிக்னேச்சர் போட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எதுக்காக இந்த ஃபார்ம் கேட்குறாங்க ப்ரோ அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஜுரி, ஏதாவது ஒரு காயம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எந்த விதத்துலேயும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை வந்து பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத இந்த பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அக்னிவீர் அப்படின்னாலே 4 வருஷம் இருக்கும், இந்த 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக 10 லட்சம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை சேவா நிதி பேக்கேஜ், சேவா நிதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரோ நம்மளுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக 10 லட்சம் தராங்க அப்படின்னா, நம்ம சம்பளத்தில் இருந்து மாதம் மாதம் 30% அமௌண்ட்டு தொகை வந்து பிடிச்சிருவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4வது வருஷத்தோட கடைசியில் உங்களுக்கு 10 லட்சம் இருக்கும். இந்த 10 லட்சம் வந்து வீட்டுக்கு போகிறப்ப செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக தருவாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 லேக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது தராங்க, செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக ஓகேங்களா. ஸோ அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்டு, என்சிசி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ளே, நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இசைக்கருவி உங்களுக்கு சரியாக வாசிக்க தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்முறை தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், கொஷின் பேப்பர் மொத்தமே இங்கிலீஷில் தான் இருக்கும். 10th லெவலில் மட்டும்தான் சிலபஸ் இருக்கும், ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். 30 நிமிஷம் ஓகேங்களா, 1.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு ஒரு கொஷனுக்கு 1 மார்க், நீங்கள் எந்த ஒரு கொஷினையும் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு 0 மார்க். அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை சரிங்களா. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1 வந்து ரன்னிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆண்களாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும், பெண்களாக இருந்தால் 8 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கேப் தருவாங்க. கேப் கொடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ்அப்பு, 10 புஷ்அப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு இடையில 10 நிமிஷம் 2 நிமிஷம் பிரேக் கொடுத்து தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, கண்டினியூஸாக வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸும் இருக்கும், ஃபீமேல்ஸுக்கும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 இருக்கும், அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இது எல்லாமே இருக்கும், தரவாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா 28ஆம் தேதி நவம்பர், அக்னிவீரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 28ஆம் தேதி நவம்பர் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அந்த அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 100 ருபீஸ் இருக்குது, ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை வீடியோ பண்ணும்போது நம்ம தரவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.